புதுச்சேரியில் பல்வேறு தளர்வுகளுடன் கூடிய 55 மணி நேர முழு ஊரடங்கு நேற்று இரவு 10 மணிக்கு அமலுக்கு வந்தது. புதுச்சேரியில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி முதல் திங்கட்கிழமை காலை 5 மணி வரை 55 மணி நேர முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. முழு ஊரடங்கு அமலில் இருந்தாலும் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய மருந்தகம், பால் நிலையம், பெட்ரோல் பங்க், மளிகை, காய்கறி கடைகள் மற்றும் உணவகங்கள் இயங்குவதற்கு சில கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் பேருந்து, ஆட்டோ உள்ளிட்ட பொது போக்குவரத்திற்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அம்மாநில பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழக தேர்வுத்துறை இயக்குநரின் அறிவுறுத்தலின்படி மே மாதம் நடைபெறுவதாக இருந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்று புதுச்சேரி பள்ளிக் கல்வித்துறை இணை இயக்குநர் பள்ளிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்வு நடைபெறும் நாள் குறித்த அறிவிப்பு 15 நாட்களுக்கு முன்னதாக தெரிவிக்கப்படும் என்றும் அவர் தனது சுற்றறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் போதுமான ஆக்ஸிஜன் இருப்பு உள்ளதாக சுகாதாரத்துறை இயக்குநர் மோகன்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை ஆக்ஸிஜன் பற்றாக்குறை என்பது இல்லை என்றும், மேலும் அரசு மருத்துவமனைகளில் உள்ள அனைத்து படுக்கைகளிலும் ஆக்ஸிஜனை இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் கூறினார். அதேபோன்று ரெம்டெசிவர் மருந்தும் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளது என்று கூறிய மோகன்குமார், ரெம்டெசிவர் மருந்து மட்டுமே கொரோனாவிற்கு முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய மருந்து அல்ல என்றும், அது அதிதீவிர பாதிப்பு ஏற்பட்ட நோயாளிகளுக்குத்தான் கொடுக்க வேண்டியது என்றும் கூறினார். தமிழகத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளதால் நாளை மற்றும் மே 2ஆம் தேதி ஆகிய 2 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இயக்கப்படவிருந்த 16 சிறப்பு ரயில்களை ரத்து செய்து தென்னக ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. திருச்சி, காரைக்குடி, மதுரை, விழுப்புரம், மதுரை, குருவாயூர், புன்னலூர், குருவாயூர் சிறப்பு ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளன எனவும், கொல்லம், ஆலப்புழை, எர்ணாகுளம், ஆலப்புழை, சென்னை, புதுச்சேரி, திருச்சி, கரூர், எர்ணாகுளம், ஷோரானூர் ஆகிய வழித்தடங்களில் இயக்கப்படும் சிறப்பு ரயில்களும் இந்த 2 ஞாயிற்றுக்கிழமைகளில் ரத்து செய்யப்படுகின்றன என தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில், நேற்று முன்தினம் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பட்டாபிஷேகம் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து நேற்று திக் விஜய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. 64 திருவிளையாடல்களில் ஒன்றான திக் விஜய நிகழ்வை எடுத்துக்காட்டும் வகையில் மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர் அலங்கரிக்கப்பட்ட இந்திர விமானத்தில் வில் அம்புகளுடன் போரிடுவது போன்ற புராணக்கதை நிகழ்த்தப்பட்டது. திக் விஜய நிகழ்வை தொடர்ந்து இன்று சித்திரை திருவிழாவின் முத்திரை நிகழ்வான மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்றது. புதுக்கோட்டையில் செயல்பட்டு வரும் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் நடைபெற்ற ஆண்டு தணிக்கையில் வாடிக்கையாளர்களின் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் இல்லாதது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டபோது அந்த வங்கியின் மேலாளர் உட்பட 3 பேர் முறைகேடாக நகைகளை கையாடல் செய்து மற்றொரு நிதி நிறுவனத்தில் அடகு வைத்தது தெரியவந்தது. இது தொடர்பாக அந்த நிறுவனத்தின் கிளை மேலாளர் உமாசங்கர், சோலைமணி, முத்துக்குமார் ஆகிய 3 பேரும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த மற்றொரு நிதி நிறுவனத்தின் கிளை மேலாளர் மாரிமுத்துவும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 4 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். நாளை முழு முடக்க எதிரொலியாக கடலூர் மாவட்டத்தில் 50 டன் மீன் 3 மணி நேரத்திற்குள்ளாகவே விற்பனையானது.
தமிழகத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளதால் இன்று காலையே மீன் வாங்க அதிக அளவு சிறு வியாபாரிகளும் பொதுமக்களும் கடலூர் மீன் மார்க்கெட்டில் குவிந்தனர். வங்கக்கடலில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருப்பதால் வளர்ப்பு மீன்கள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டன. சுமார் 50 டன் மீன் 3 மணி நேரத்தில் விற்பனையானது குறிப்பிடத்தக்கது. உதகையில் காலை முதல் வெயிலின் தாக்கம் இருந்து வந்த நிலையில் மாலையில் உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான காந்தல், மத்திய பேருந்து நிலையம், படகு இல்லம், HPF உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் உதகை வாசிகள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடைவிடாது பெய்த மழையால் இதமான குழுகுழு சூழல் நிலவியது. சுற்றுவட்டார பகுதியான சூளகிரி, பதலப்பள்ளி, மத்திகிரி, கெலமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் சுமார் 1/2 மணி நேரம் இடைவிடாமல் பெய்த மழையால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் சில நாட்களாக தொடர்ந்து வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் 1/2 மணி நேரம் பெய்த இடைவிடாத மழையால் இதமான குளிர்காற்று வீச தொடங்கியது கண்டு பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 4.50 ரூபாயில் இருந்து 35 காசு குறைந்து 4.15 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. கடந்த 2 நாட்களில் முட்டை விலை 70 காசுகள் சரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இரவு முடக்கம் ஞாயிறு முழு முடக்கத்தை ஒட்டி விற்பனை குறைந்து அதிக அளவு தேக்கம் ஏற்பட்டதால் விலை சரிவு அடைந்துள்ளது. பின்கோடுங்களா? பின்கோடுனா அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஒரு நம்பரை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. பின்கோடுலாம் அந்த ஏரியாவினுடைய சென்னையோட பின்கோடா. திருவான்மூரி கணக்கு பண்ண வச்சு 641 போடுறாங்க. ஓடிபி நம்பர் தானே சொல்றாங்க? அது நம்ம பஞ்சாயத்து ஆபீஸ்ல தான் கேட்கணும். தபால் பெட்டியோட நம்பர் தான் பின்கோடு. அது தெரியல. பின்கோடுனா போஸ்டல் ஐடி மாதிரி, பின்கோடுனா பதிவு எண், அதை பற்றி தெரியல. கிருஷ்ணகிரி மாவட்டம் கூளியம் ஊராட்சிக்குட்பட்ட சவுலூர் கிராமத்தில் எழுந்தருளிய அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் மகாபாரத திருவிழா விமர்சையாக துவங்கியது. இந்நிலையில் விழாவின் கடைசி நாளில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சியில் திரௌபதி பாஞ்சாலி தனது கூந்தலை முடிச்சு போட்டு தனது சபதத்தை நிறைவேற்றியதை அடுத்து கிராம மக்கள் பஞ்சபாண்டவர்கள் சிலையை தூக்கியபடி ஆடி ஆரவாரம் செய்து மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் துடப்பத்தினால் தலையில் அடிவாங்கி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினார்கள். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் வசிக்கும் பெண்கள் சுய தொழில் தொடங்கும் வகையில் அவர்களுக்கு மத்திய அரசு திட்டத்தின் கீழ் குட்டாங்குச்சிகளை கொண்டு வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் கலைப் பொருட்கள் செய்வதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. 2 மாத பயிற்சியில் பெண்கள் குட்டாங்குச்சிகளை கொண்டு அழகிய வீட்டு உபயோகப் பொருட்களை உருவாக்கி அசத்தியுள்ளனர். பெண்கள் உருவாக்கியுள்ள இந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் கலைப் பொருட்களை சந்தைப்படுத்தி வருவாய் ஈட்டி தருவதற்கான பணிகள் செய்யப்பட்டு வருகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதிகள் 40,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் விவசாயிகள் மா உற்பத்தியில் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாண்டு பெரியகுளம் பகுதிகள் 80% பூக்கள் பூத்த நேரத்தில் கடந்த மாதம் தொடர் மழை பெய்ததால் மாம்பூக்கள் 30 முதல் 40% பூக்கள் சேதமடைந்தது. மேலும் தொடர்ந்து மீதமுள்ள மாம்பூக்கள் பிஞ்சுகள் ஆன தருணத்தில் பூச்சி தாக்குதலால் மா விவசாயம் 10 முதல் 15% அளவில் மட்டுமே உள்ளது. இதனால் பெரும் வருவாய் இழப்பு ஏற்படும் என மா விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர்.
திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை வட்டாரத்தில் 2000 ஏக்கர் பரப்பளவில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கோடை காலங்களில் அதிகம் தாக்கக்கூடிய ரூகோஸ் வெள்ளை பூச்சி, குருத்து அழுகல் நோய், தென்னை வாடல் நோய் போன்றவற்றை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்று வேளாண் துறை அலுவலர்களுடன் வேளாண் விஞ்ஞானிகளை இணைத்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நோயை கட்டுப்படுத்துவது குறித்து சிறப்பு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள பி உசிலம்பட்டியில் பாரம்பரியமிக்க மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் கொரோனா விதிகளை மீறி ஏராளமான மக்கள் ஒரே இடத்தில் கூடியதால் நோய் தொற்று பரவும் சூழல் ஏற்பட்டுள்ளது. நபார்டு வங்கியின் நிதி உதவியுடன் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் காய்கறிகளை பதப்படுத்துவதற்கு 13.05 லட்சத்தில் திட்டம் வழங்கப்பட்டு அதற்கான துவக்க விழா நடைபெற்றது. சென்னை அம்பத்தூரை அடுத்துள்ள அத்திப்பட்டு ICF காலனி பகுதிகள் மாநகராட்சி ஊழியர்கள் விதிகளை மீறும் பொதுமக்கள் மற்றும் வணிக நிறுவனங்களின் மீது அபராதம் விதித்து வருகின்றனர். இந்நிலையில் ICF காலனி பகுதியில் உள்ள தனியார் துணிக்கடை மற்றும் அரிசி கடையில் மாஸ்க் அணியவில்லை என்று 2 கடைகளுக்கும் தலா 5000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். அப்போது அரிசி கடையின் முதலாளிக்கும் மாநகராட்சி ஊழியர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கடை உரிமையாளரை மாநகராட்சி ஊழியர்கள் தாக்கியுள்ளனர். இவை அனைத்தும் அந்த கடையில் பொருத்தப்பட்டிருந்த CCTVயில் பதிவாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் முக்கிய இடங்களில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் வைக்கப்பட்ட CCTV கேமராக்கள் செயல்படாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதற்கு போலீசார் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் பெண் ஒருவர் முகக்கவசம் அணியாமல் வந்த நிலையில் அவரை தடுத்து நிறுத்திய போலீசார் அபராதம் செலுத்த கூறியுள்ளனர். அப்போது அந்த பெண் அபராதம் செலுத்த முடியாது என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டும் தகாத வார்த்தைகளாலும் பேசியுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதால் போலீசார் அவர் மீது பொது இடங்களில் தகாத வார்த்தைகளில் பேசியதாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கூட்டம் கூடுறதுனாலதான் தொற்று பரவல் அதிகமாகுது. பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு, பெரிய பெரிய கடைகள் இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து கூட்டம் அதிகமாக கூடுறதுனால தொற்று பரவல் ஆகுது. மக்கள் வந்து தயவு செய்து கூட்டம் கூடாமல் தனி சமூக இடைவெளியோடு இருந்தால் மட்டுமே இந்த தொற்றுலேருந்து நம்ம வந்து விடுவிக்க முடியும். தயவு செய்து பொதுமக்கள் அனைவரும் இதை வந்து கடைபிடிக்கணும்னு தாழ்மையான வேண்டுகோள். முடிஞ்ச வரைக்கும் சமூக இடைவெளி ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா நம்ம இன்றைக்கி இருக்கிற கூட்டம் நெரிசலை பார்க்கும்போது கடை, காய்கறி, மார்க்கெட்டு எல்லாருமே வந்து கூட்டம் கூட்டம் போட்டு வாங்கிட்டு எல்லாம் சுற்றிக்கிட்டு கிடக்கிறோம். அசால்ட்டாக நினச்சிக்கிறாங்க எல்லோரும். ஆனால் அந்த நோய் வந்துச்சுன்னா அதோட அப்போதான் பாதிப்போட உணர்வு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பாதுகாப்பு கருதி எல்லாருமே வந்து தேவையான விஷயத்துக்கு மட்டும் வெளியே போகலாம். இல்லையா நம்ம வீட்டில் குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கிற வழியும் பார்ப்போம். அதை விட நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. ஏன்னா அதுதான் நல்ல முக்கியமான ஒரு விஷயங்க. இந்த தேர்தல் சமயத்தில் இந்த அரசியல் கட்சிகள் இந்த தேர்தல் கமிஷன் செயல்பட்ட விதிமுறைகள்லாம் செய்யலை. என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு உண்டான டிவியில் அலோஸ்மெண்ட்டு இந்த மாதிரியான தேவைகளை கொடுத்து மக்களை கூடாமல் பார்த்துருந்தாங்கன்னா இந்த கொரோனா வந்து இவ்வளோ தூரம் பரவாமல் இருந்திருக்கும். தனி மனிதன் அப்படிங்கிறது இந்த சூழலில் வந்துருச்சு. இனி மக்கள் வந்து விழிப்புணர்வை வந்து நம்ம இடைவேளை விட்டு தொடர்ந்து கடைபிடித்தோம்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதா இருக்கு. பொதுமக்களாக நாம் வந்து இது வைரஸ் ஏன் எதனால் பரவுதுன்னு முதல்ல அது யோசனை ஒன்றுனா அது யாருமே பண்ணுறதே கிடையாது. ஏன் நம்ம வந்து அலட்சியமாக இருக்கிறது தான் காரணம். எங்கேருந்து வெளியில் போயிட்டு வந்தாலும் கை கால் கழுவணும், நல்லா இதாக இருக்கணுங்கிறத யாரும் எடுத்துக்கிறதில்ல. இன்னொன்று வெளியில் போகும்போது மாஸ்க்கு கண்டிப்பாக வேணும், இடைவெளி விட்டு நிற்கணுங்கிறது யாரும் அதை நினைக்க மாட்டேறாங்க. இன்னமும் போனால் கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. சில கடைகளில் பஸ்ஸில் வந்து ஸ்டாண்டிங் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனால் அதில் ஏற்றிட்டு தான் போகிறாங்க. அடுத்த ஸ்டாப்பு 2 ஸ்டாப் போகிறதா இருந்தாலும் நின்றுட்டு தான் வராங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது பொதுமக்கள் நம்ம வந்து பஸ் டிரைவர் ஆகட்டும், கண்டக்டர் ஆகட்டும், எல்லாருமே வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி நினைக்கணும். முன்னாடி கடைபிடிச்சிட்டு இருந்த அந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் திரும்ப வந்து தீவிரமாக கடைபிடிக்கணும். வெளியில் போயிட்டு வந்தால் குளிக்கிறது, இல்லைனா வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, அடிக்கடி சோப்பால் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, சானிடைசர் யூஸ் பண்ணுறது, மாஸ்க் யூஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் வந்து கடைபிடித்தாலே வந்து தடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பொதுமக்கள் பெரும்பாலும் முகக்கவசத்தோடு இருக்கணும். கைக்கு அந்த சோப்பு இப்படி
கை கழுவிட்டு உள்ள வரணும். அவருடைய பாதுகாப்பு அவங்க கையில் தான் இருக்குது. ரெகுலராக மாஸ்க் போடுங்க. வீட்டை விட்டு எப்போ வெளியில் வந்தாலும் மாஸ்க் போட்டே இருக்கணும். அடிக்கடி கண் வாய் மூக்கை திறக்கதாக இருந்தால் சானிடைசர் போட்டுட்டு அந்த மாஸ்க்கை கட்டிட்டு போனோம். உடனே சானிடைசர் மறுபடியும் மாஸ்க் போட்டுக்கணும். இது ரெகுலராக கடைபிடிச்சாலே ஒரு 50-60% கொரோனா வரணும் கரெக்டாக. வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு லீக் மேட்ச் யாருக்குன்னா சஞ்சு சாம்சன் தலைமையிலான ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் மோர்கன் தலைமையிலான கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கும். இந்த ரெண்டு டீமும் ஐபிஎல் வரலாற்றில் இதுவரை 23 முறை மோதியிருக்காங்க. இதில் கொல்கத்தா டீம் 12 முறையும் ராஜஸ்தான் டீம் 10 முறையும் வின் பண்ணியிருக்கு. ஒரு மேட்ச் மழை காரணமாக ரத்தாகியிருக்கு. ராஜஸ்தான் கடைசி இடத்துலையும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 6வது இடத்துலையும் இருக்காங்க. இந்த ரெண்டு டீமும் நடப்பு தொடரில் விளையாடின 4 மேட்ச்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். கொல்கத்தா டீம் 4 மேட்ச்ல விளையாடியிருக்கு, 1 மேட்ச் மட்டுமே வின் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஹாட்ரிக் தோல்வி தான். அந்த டீமில் இருக்க முக்கிய பிரச்சனையே பேட்டிங் ஆர்டர் தான். இந்திய இள நட்சத்திரம் சுப்மன் கில் 4 மேட்ச்ல மொத்தமே 69 ரன் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சரியாக அமையாததுனால மிடில் ஆர்டரில் பேட்ஸ்மேனுக்கு ப்ரெஷர் ஆகுது. இவரை விட மோசமாக விளையாடிட்டு இருக்காரு கேப்டன் மோர்கன். ஒரு மேட்ச் வின் பண்ணுறதுல கேப்டனோட பங்களிப்பு எப்பவுமே அதிகமாக இருக்கணும். இந்த விஷயம் கொல்கத்தா டீமில் தலைகீழாக இருக்கு. மோர்கன் 4 மேட்சையும் சேர்த்து வெறும் 45 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 112 மட்டும்தான் இருக்கு. இப்போ நடக்கிற மேட்சஸ் எல்லாமே பேட்டிங்க்கு சாதகமான பிச்சாக தான் இருக்கு. அதனால கொல்கத்தா டீம் முதல்ல பேட்டிங்கை சரி பண்ணியே ஆகணும். கொல்கத்தா டீம்ல பேட்டிங் முக்கிய பிரச்சனைனா ராஜஸ்தான் டீம்ல எல்லாமே பிரச்சனையா இருக்கு. காயம் காரணமா ஆர்ச்சர் பென் ஸ்டோக்ஸ் இந்த தொடர்ல இருந்து விலகினது ராஜஸ்தானுக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தி இருக்கு. இது போதாதுன்னு லியம் லிவிங்ஸ்டோன் பயோ பபுள் ரொம்பவே சிக்கலா இருக்குன்னு ஊருக்கு கிளம்பிட்டாரு. இவங்களும் 4 மேட்ச் விளையாடி 1ல மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க. ஓபனிங்ல அதிரடி காட்டுற ஜாஸ் பட்லர் இப்போ சுமாரா விளையாடுறாரு. அவரும் அவுட் ஆகிட்டா மொத்த லைன் அப்பும் கொலாப்ஸ் ஆகிரும். பட்லர் 4 மேட்ச் விளையாடி 84 ரன் எடுத்திருக்காரு. கேப்டன் சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் சரியான டச்ல இல்ல, மொத்தமா 145 ரன் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. மற்றொரு ஓபனிங் பேட்ஸ்மேன் மனன் வோரா 4 மேட்ச்ல 42 ரன் மட்டுமே எடுத்திருக்காரு. பேட்டிங் சரியா இல்லாதப்ப பந்து வீச்சாளர்களை குத்தம் சொல்லி எந்தவித பயனும் இல்லை. இதுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சா மட்டும்தான் ராஜஸ்தான் டீம் வின் பண்ண முடியும். நான் இப்ப கிளம்புறேன், மறக்காம நாளைக்கு அப்டேட்ஸ் பார்க்க நீங்களும் வந்துடுங்க. மதுரையில் நடிகர் அஜித்தின் பிறந்த நாளையொட்டி அவரது ரசிகர்கள் அரசியல் வசனங்களோடு ஒட்டியுள்ள போஸ்டர்களால் சர்ச்சை எழுந்துள்ளது. ராசிபுரம் தினசரி மார்க்கெட் காய்கறி கடைகளை இடமாற்றம் செய்வதை கைவிட்டு பழைய இடத்திலேயே செயல்பட அனுமதிக்க வேண்டி வியாபாரிகள் நாமக்கல் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். திருச்சி மாவட்ட வீடியோ மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஒன்றை அளித்துள்ளனர். அதில் பெரும்பாலான முகூர்த்த தினங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமைகளில் 10 மணிக்கு மேலும் வீடியோ மற்றும் போட்டோ எடுக்க கலைஞர்களை அனுமதிக்க வேண்டும் என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.